வெல்கம் டு 5 மினிட் வீடியோஸ். அர்பன் லெஜண்ட் பத்தின இந்த வீடியோவில் நாம பார்க்க போறது சைரன் ஹெட்ன்ற ஒரு புது லெஜண்டை பத்தி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சைரன் ஹெட், இது ரொம்ப சமீபத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு அர்பன் லெஜெண்ட் தான். ஆக்சுவலாக சொல்ல போனால் இது 2018 தான் இந்த லெஜெண்ட் இன்டர்நெட்டில் முதன் முதல்ல சொல்லப்பட்டிருக்கு. இது சார்ந்த தகவல்களை நம்ம பின்னாடி பார்க்கலாம். முதல்ல சைரன் ஹெட் லெஜெண்டை பற்றி பார்த்துடலாம். பார்க்கவே வித்தியாசமான ஒரு தோற்றத்தை கொண்டிருக்க ஒரு என்டிட்டி தான் இந்த சைரன் ஹெட். ரொம்பவே ஒல்லியா 40 அடி உயரத்துல இது இருக்குமா, கை கால்கள் எல்லாம் ரொம்ப நீளமா, ஒரு மரத்தோட கலர் டோன்லயே இது இருக்குன்னு சொல்றாங்க. இது பெரும்பாலும் ரொம்ப ரூரல் ஏரியாஸ்லயும் காடுகள்ல தான் வாழும்னு குறிப்பிடப்படுது. சோ காட்டோட சூழலுக்கு அடாப்ட் பண்ணிக்கிற மாதிரியே தான் இதோட உடலும் அமைஞ்சிருக்கு. அவ்வளோ சீக்கிரத்துல இந்த சைரன் ஹெட்டை ஒருத்தர் கண்டுபிடிச்சிட முடியாது. ஒருவேளை அப்படி கண்டுபிடிச்சிட்டா அந்த சைரன் ஹெட் கிட்ட இருந்து யாருமே உயிரோட திரும்பி வர முடியாதுன்னு குறிப்பிடுறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் தாண்டி இதோட மேல் பகுதியில தலைக்கு பதிலா 2 ஸ்பீக்கர்ஸ் தான் இருக்கு. இதன் காரணமா தான் இதுக்கு சைரன் ஹெட்னு கூட பெயர் வைக்கப்பட்டிருக்கு. இதோட தலைப்பகுதியை தவிர்த்துட்டு பார்த்தா இன்டர்நெட்ல இதுக்கு முன்னாடி பிரபலமான ஸ்லெண்டர்மேன் என்டிட்டியோட கிட்டத்தட்ட பொருந்தி போகுதுன்னு சொல்லலாம். இந்த சைரன் ஹெட் லெஜெண்ட் பெரிய அளவுல இன்டர்நெட்ல பிரபலமானதுக்கு பின்னாடி இந்த சைரன் ஹெட்டோட அப்டேட்டட் வெர்ஷனை பலர் வெளியிட ஆரம்பிச்சாங்க. அதுல அதன் தலைப்பகுதியில 2 ஸ்பீக்கர்ஸ்க்கு பதிலா பல ஸ்பீக்கர்ஸ் இருக்கிற மாதிரியும் அவங்க கற்பனை பண்ண ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி இதோட பேஸ் ஸ்டோரி வந்ததுக்கு அப்புறம் வேறு வேறு ஆத்தர்ஸ்னால இது சம்பந்தமா பல கதைகள் எழுதப்பட்டுச்சு. அந்த மாதிரியான கதைகள்ல இதுக்கு ஷேப் ஷிஃப்டிங் எபிலிட்டி இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. அதை பயன்படுத்தி சில சமயங்கள்ல இது ஒரு பெரிய லேம்போஸ் மாதிரி மாறி நின்றுடும் சொல்லப்படுது. இதை குறிப்பதற்காக இதுக்கு லேம் ஹெட்ன்ற ஒரு பெயரும் இருப்பதா குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம மனிதர்களால உருவாக்கப்பட்ட டெக்னாலஜிஸ் இது இமேஜ் செய்வதாகவும் இதோட கதைகள்ல சொல்லப்பட்டிருக்கு. என்னதான் இதுக்கு தலை இருக்க வேண்டிய இடத்துல 2 சைரன் இருந்தாலும் அதனால தெளிவா பார்க்க முடியும்னு சொல்றாங்க. அது ஏன்றத பத்தி பின்னாடி பார்க்கலாம். இவையெல்லாம் தான் இந்த சைரன் ஹெட்டோட தோற்றம் பத்தின தகவல்கள். இப்போ இதுக்கு சொல்லப்படுற கதையை பத்தி பார்த்தலாம். சைரன் ஹெட், இது மனிதர்களை வேட்டையாடக்கூடிய ஒரு என்டிட்டி. பெரும்பாலும் இவை ரொம்பவே ரூரலான ஏரியால இல்ல காட்டுப்பகுதியில தான் வாழக்கூடிய தன்மையை கொண்டது. ராத்திரி நேரங்கள்ல அதை தாண்டி யாராவது போனாலுமே இதுதான் சைரன் ஹெட்டுன்னு அவ்வளோ சீக்கிரத்துல அவங்களால கண்டுபிடிச்சிட முடியாது. காரணம், இது மரங்களோட மரங்களா அசைவில்லாம நின்றுட்டு இருக்குமா. இந்த சைரன் ஹெட் மனிதர்களை மட்டுமே குறிவச்சு தாக்குவதாகவும் மற்ற எந்த உயிரினங்களும் இந்த சைரன் ஹெட்னால பாதிக்கப்பட்டதா இது வரைக்கும் கதைகள் வெளியாகலன்னு சொல்றாங்க. இது ஏன்றதும் இப்ப வரைக்கும் தெரிய வரல. அதே மாதிரி மனிதர்களை இது வேட்டையாட எடுத்துக்கொள்ளும் யுக்தி ரொம்பவே வித்தியாசமானதும் கூட. எப்படின்னா, மனிதர்கள் அது இருக்க பகுதிக்குள்ள வந்த உடனே தன்னோட தலைப்பகுதியில் இருக்க ஸ்பீக்கர்ஸ் மூலமா மனுஷங்களோட குரலையே காப்பாத்துங்கன்னு யாரோ கத்துற மாதிரி சத்தத்தை எழுப்புமா, இல்ல ஒரு குழந்தை அழற மாதிரி சத்தத்தை எழுப்புமா. அந்த சத்தத்தை கேட்டு யாராவது உதவி பண்ண தேடி போனா அவங்களை இந்த சைரன் ஹெட் வேட்டையாடணும் குறிப்பிடுறாங்க. சில இடங்கள்ல ஒரு ஸ்டாட்டிக் ஒயிட் நாய்ஸை இது வெளிப்படுத்தணும் குறிப்பிடுறாங்க. எப்படின்னா, டிவியில கனெக்ஷன் வராதப்போ ஒரு மாதிரி ஸ்டாட்டிக் கேட்கலையா, கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு ஸ்டாட்டிக்கை இதுவும் வெளிப்படுத்தணும் குறிப்பிடுறாங்க. இப்படி பல வகைகள்ல மனிதர்களை தன்கிட்ட ஈர்த்து இழுக்குமா இந்த சைரன் ஹெட். தன்கிட்ட வந்தவங்கள வேட்டையாடின வாட்டி அதோட வாய்ஸ் டோன்ல இறந்து போன நபரோட வாய்ஸையும் சித்திடும். அடுத்த முறை அதோட எல்லைக்குள்ள மனிதர்கள் வரும்போது அதுக்கு முன்னாடி வேட்டையாடப்பட்டவங்களோட குரல்லையே ஒலி எழுப்பி தன்னோட அடுத்த இறைக்காக இந்த சைரன் ஹெட் காத்திருக்குன்னு சொல்றாங்க. இதனாலேயே இரவு நேரங்கள்ல காட்டுக்குள்ள கேம்பிங் மாதிரி எல்லாம் போகும்போது உதவின்னு யாராவது அலர்னா கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும்னு, அதே வேளையில ஒரு குழந்தை அலர சத்தம் கிட்டா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல அந்த இடத்தை விட்டு வெளியேறுவது ரொம்பவே நல்லதுன்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த சத்தத்தை எழுப்புறது ஒருவேளை இந்த சைரன் ஹெட்டா கூட இருக்கலாம். அதே மாதிரி சைரன் ஹெட்னால வேட்டையாடப்பட்டு இறந்து போனவங்களோட உடல்கள் ரொம்பவே கொடூரமா இருக்கணும்னு குறிப்பிடுறாங்க. எப்படின்னா, அதனால வேட்டையாடப்பட்ட மனிதர்களோட கண்களை அது தோண்டி எடுத்துக்குமா. அது மட்டும் இல்லாம இறந்து போறவங்க அவங்களோட காதுகள் மூக்குல ரத்தம் வந்த நிலையில தான் சடலமா கண்டெடுக்கப்படுவாங்களாம். அதே மாதிரி ஒருவேளை இந்த சைரன் ஹெட் கிட்ட மாட்டிக்கிட்டா அவங்க உயிரோட தப்பி வர வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்றாங்க. இதுதான் சைரன் ஹெட் அர்பன் லெஜெண்ட்க்கு பின்னாடி சொல்லப்படுற கதை. இப்போ இந்த அர்பன் லெஜெண்ட் பத்தின ஹிஸ்டரிய பத்தி பார்க்கலாம். ஆரம்பத்திலேயே நான் சொன்ன மாதிரி இது ரொம்பவே புது லெஜெண்ட் தான். 2018 தான் இது உருவாக்கப்பட்டிருக்கு. இதை உருவாக்குனவரோட பெயர் ட்ரெவர் ஹெண்டர்சன். உண்மையாவே இது ரொம்ப வித்தியாசமான, கேட்கிறவங்களை பயமுறுத்தக்கூடிய ஒரு ஸ்டோரி தான். இந்த ஒரு காரணத்துக்காகவே இந்த லெஜெண்ட் இன்டர்நெட்ல ஃபேமஸ் ஆயிட்டு வருது. இதை கேட்குற வேறு சிலரும் அவங்களோட வெர்ஷன்ஸ்ல இன்னுமே கொஞ்சம் ஸ்கேரி எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணி வெளியிட்டுட்டு வர்றாங்க. இந்த சைரன் ஹெட் ஸ்லெண்டர்மேன் எப்படி அப்பப்போ ட்ரெண்ட் ஆகுமோ அதே மாதிரி இதுவும் ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. அது மட்டும் இல்லாம இதுக்குன்னே யூடியூப்ல, ரெடிட்ல,
தனியா பிளாக்ல எல்லாம் கூட இந்த ஒரு லெஜெண்ட் பத்தி பேசவும் ஷேர் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க. அப்படி ஷேர் பண்ண ஆரம்பிக்கும் போது சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சது. சில பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, நான் உண்மையாவே இந்த என்டிட்டிய பார்த்தேன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுவும் சமீபத்துல எல்லாம் இதை பார்த்ததா சொல்ல கிடையாது, அவங்க கோட் பண்ணதை எல்லாமே கிட்டத்தட்ட 30-40 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு வெக்கேஷனுக்கு போகும்போது நான் பார்த்தேன், இல்ல கண்ட்ரி சைட்க்கு போகும்போது நான் இதை பார்த்தேன்னு பதிவு பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா இதுக்கான ப்ரூஃப் எதையுமே அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியலங்கிறதும் முக்கியமான ஒரு விஷயம். சோ இதை வச்சு பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, அவங்களும் இந்த சைரன் ஹெட்ன்ற லெஜெண்டுக்கு ஒரு கிரீப்பினஸ், அதாவது ஒரு பயத்தை ஆட் பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸ்லெண்டர்மேன் லெஜெண்ட் பாப்புலரா பேசப்பட்டு வந்த சமயத்துல உண்மையாவே ஸ்லெண்டர்மேனை படம் பிடிக்க போறேன்னு நிறைய பேர் கிளம்புனாங்க, அதுல யூடியூபர்ஸ் அடங்கும். அதே மாதிரி சைரன் ஹெட் தேடியும் ஒரு குரூப் கிளம்பி இருப்பதா சொல்றாங்க. சைரன் ஹெட் தொடர்பு படுத்தி வெளிவந்த ஸ்டோரிஸ் தொடர்ந்து இந்த வீடியோ உட்பட ஏகப்பட்ட வீடியோஸ் இந்த சைரன் ஹெட் பத்தி வெளிவந்துருச்சு. அது மட்டும் இல்லாம சில கேம்ஸ்லயுமே கூட இதை அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் புதுசா ஃபேமஸ் ஆகியிருக்க சைரன் ஹெட் லெஜண்ட் பத்தின தகவல்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம 5 மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.